தலைமகனாக சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரம் கடகலக்கணத்தில் சுக்கிலபட்சம் ஒன்பதாம் நாள் தலைமகனாக ராமனாக நான் பிறந்தேன். எனது சித்திரனை கைகை தாயக்கு பரதனோ மகனாக பிறந்தான். சுமத்திரிக்கு சத்ருக்கனும் லட்சுமணனும் மகனாக பிறந்தார்கள். நால்வரும் நான்கு வேதங்களை போன்று பிறந்து வளர்ந்து குருவான அனைத்து தேர்ச்சிகளிலும் பயிற்சி பெற்றோம். பின்பு எனது மனைவி லட்சுமியோ மிதிலை மாநகரத்திலே சீதா தேவியாக பிறந்தார். நாங்கள் அனைத்து தேர்ச்சிகளிலும் பயிற்சி பெற்று பின்பு விஸ்வாமித்திரர் வேள்வியை காக்க பொருட்டு அவர் வேள்வியை முடித்துவிட்டு தாடகையை கொன்று சுபாகுவியை கொன்றோம். பின்பு நாடு திரும்பினோம். அந்த நேரத்திலே அகலியின் சாபத்தை தீர்த்து பரசுராமுடைய ஆணவத்தை அடக்கி மிதலை வந்தடைந்தோம். மிதலிலே சீதா தேவியை மனமுடுத்தி பின்பு அயோத்தி வந்தடைந்தோம். அயோத்தியிலே எனது தந்தை தசரத சக்கரவர்த்தியார் என் மகுடாபிஷேகத்திற்கு அந்த நேரத்திலே எனது சித்ரண்ணனை கைகை ஆனவள், மகனே ராமா, உனது தந்தை உரைத்தார் என்று நீ 14 ஆண்டுகால வனவாசம் செல்ல வேண்டும் என்று உரைத்து விட்டார். தாயை சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்ந்தனர். 14 ஆண்டுகால வனவாசம் சென்ற போது அண்ணா, நீங்கள் எங்கு சென்றாலும் உன்னுடனே வருவேன் என்று நீ உரைக்கு எனது மனைவி சீதையோ அவளும் என்னுடனே வர நாங்கள் மூவரும் வந்தோம். நாம் மூவரும் வந்து பஞ்ச வடிவிலே பர்ணகசாலி அமைத்து அங்கே வாழ்ந்து வரும் நாளில் பொய்மானை கண்ட எனது பெண்மான் சீதை அந்த மான் வேண்டும் என்று கேட்க
அந்த மானை பிடிக்க நான் சென்று உன்னை காவலாக வைத்து திருப்பி வந்து பார்த்தால் எனது மனைவி தாடியை காணவில்லை. இந்த காலகத்தில் நான் தனிமனமாக நிற்கிறேன். என் புரிய சொல்வதற்கு நீ மட்டும் தானடா இருக்காய் தம்பி. தம்பி ஜானகியை எந்த பாவியோ கொண்டு போனானே தம்பி லட்சுமணா. அமர்ந்து பார்க்கலாம் எனது நண்பன் வருவான்.